ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் முப்பாப் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டோட் வந்து சடனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சண்டே, அதுவும் மார்னிங் 10:00 அப்படின்னு. ஓகே, போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக சண்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம சேனலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1 வீக் இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். பட் அதே மாதிரி ஆகஸ்ட் 3rd week ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேற்று நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி ஒரு லைவ் போட்டோம். ஸோ அந்த லைவில் செக் பண்ண சொல்லி நிறைய பேர் செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் ஃபஸ்ட் கிளாஸ் டிசிஷன், சில பேருக்கு ரிசல்ட்டே வராமல் ஃபெயில்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் மனசை தளர விடாமல் இருந்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபெயில் அப்படின்னா மாதிரி இருக்க சொல்லோ ரீவேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, உங்களோட எக்ஸாம் எழுதின பேப்பர் டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஆண்டோ ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்தையும் ரீ கரெக்ட் பண்ணுவாங்க உங்கள் பேப்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இன்னொரு விஷயம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போவாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முப்பாப் அகாடமி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன பேச போகிறோம் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் ரீவேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ரெண்டு விஷயத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் இப்போதைக்கு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாதீங்க, ஒரு 2 days டைம் எடுத்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஹெண்டில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் பண்ணலாம். அந்த அந்த ரெண்டு டைப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு செகண்ட் கிளாஸ் வந்திருக்கு, ஆனால் நான் வந்து நல்லா பண்ணேன், டைப் ரைட்டிங் நல்லா டைப் பண்ண மிஸ்டேக் இல்லாமல் இல்லை ஷார்ட் அண்ட் நான் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்து எழுதுனேன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் நீங்கள் யோசிச்சு பண்ணலாம். ஓகே அப்படின்னா ஒன்று உங்கள் இன்ஸ்டியூட் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்களே வந்து ஆன்லைனில் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம். என்னடா அது ப்ரைவேட் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, ஈஸியான விஷயம் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போயிட்டு பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்லேயே போயிட்டு ஆல்ரெடி உங்கள் இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் போயிட்டு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் என்னால் இன்ஸ்டியூட் போக முடியாது அப்படின்றவங்க www.tndte.goe.in அப்படின்ற டோட் வெப்சைட்டில் போயிட்டு ரீவேல்யூவேஷன் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தனி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு இதில் அப்ளை பண்ணலாம். அகைன் உங்களோட பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருந்துச்சு. ஒரு ரெண்டு பேப்பருக்கும் சேர்த்து 150 ரூபா கட்டினீங்கன்னா உங்களோட பேப்பரை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி எழுதிருந்த நீங்கள் 150 ரூபா கட்டிட்டு பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு ஈஸியாக தந்துடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இதில் ஆக்சுவலி இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறீங்க வச்சுக்கோங்கண்ணா, இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணச்சாலும் அந்த 150 ரூபாவை நீங்கள் வந்து டிடியாக எடுத்து தான் கட்ட முடியும். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, ஆன்லைனில் பே பண்ணுறது இல்லை கூகுள் பே எதுவுமே கிடையாது. டிடி பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் டிடி எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி டிடி எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமா போகிறீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் ஒரு 10 பேர் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சார்கிட்ட ஒரு 150 ரூபா கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா, ப்ளஸ் உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் அவருக்கு ஆல்ரெடி வச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவங்க ஹால் டிக்கெட் நம்பர் அண்ட் 150 ரூபீஸ் அண்ட் அவர் கொடுக்குற ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். டிடி நீங்கள் போய் கஷ்டப்பட்டு பேங்க்கில் நின்று டிடி எடுக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பல்காக ஒரு 10 பேர் 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துருவார் உங்கள் மாஸ்டர். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணுறீங்கன்னா என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு ஈஸியாக இருக்கும், வீட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே பண்ணலாம். பட் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு லைனில் நின்று டிடி எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன பொறுத்திருக்கோம் எல்லாரும் போயிட்டு இன்ஸ்டியூட்லேயே போயிட்டு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலி இந்த கஷ்டமான விஷயம்னு சொன்னதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடி இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போய் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனவங்க கம்பல்சரியாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த வாட்டி எல்லாருக்குமே பாஸ் போடுவாங்க ரீவேல்யூஷன் பண்ணிங்கன்னா. அண்ட் இன்னொரு விஷயம் சரி ஓகே நான் செகண்ட் கிளாஸ் எடுத்துருக்கேன் கம்பல்சரியாக நான் ஃபஸ்ட் கிளாஸ் வரும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துனா டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரீவேல்யூஷன் யாரும் அப்ளை பண்ணாதீங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன், ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ சரி ஓகே, நான் இன்ஸ்டியூட் போகிறவங்க போயிடுறேன், நான் ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஏன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tndt.gov.in, ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, இதுதான் வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட் வெப்சைட். இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரீவாலுவேஷனுக்கான அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்களா, ரீவாலுவேஷன் ஃபார்ம், அது எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெப்சைட் இப்போதைக்கு டவுனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் சைட் கெனாட் பி ரீச்டு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் ரிசல்ட் வந்தது. ஸோ எல்லாருமே போயிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய் ரிசல்ட் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலே செக் பண்ணியிருப்பீங்க. பட் கிடைக்காத இந்த மொத்த க்ரௌடும் போனதுனால, சர்வர் ஆக்சுவலி ஜாம் ஆனதுனால சைட் வந்து ஒரு 2-1 days or 2 days ஒர்க் ஆகாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் இப்போ போய் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணாதீங்க. அது இல்லாமல் நான் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி எப்படி டிடி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம், இன்ஸ்டியூட் போயிட்டீங்க ஒன்றுமே இல்லைங்க. அது ஆக்சுவலி நீங்கள் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் சார் என்ன ஒரு மாதிரி பார்ப்பார், அப்படி எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களை பற்றி இன்றைக்கி யாரும் இப்படி பேசுகிறவங்க, நாளைக்கு நீங்கள் பெரியாளந்தக்கப்புறம் உங்களை பாராட்ட தான் செய்வாங்க, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எதுவுமே தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. நான் எழுதுன ஃபெயிலான, ஓகேங்களா, அடுத்த ஒரு ரீ அட்டம் கொடுப்பேன், நான் பாஸ் பண்ணுவேன். அவ்வளோ பாசிட்டிவ் மைண்டோட இன்ஸ்டியூட் போங்க, அப்ளை பண்ணுங்கள். சார்கிட்டே கொடுத்து நீங்கள் அந்த ஒரு 150 rupees கொடுத்து நீங்களே அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஈஸியான வேலை, உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அவங்களே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தயவுசெய்து ஆன்லைன் போகாதீங்க, இன்ஸ்டியூட் போய் தயவுசெய்து உங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட கருத்து, ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் வைட் ரிசல்ட் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அகைன் இன்னொரு விஷயம் அதே தான், சர்வர் ஜாம்னால நான் எடுத்து போட முடியலனால மன்னிச்சிக்கோங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே நான் உங்களுக்கும் வந்து அந்த ரிசல்ட் எடுத்து போட்டுருவேன், ஓகேங்களா. ஸோ முக்கியமான விஷயம் டிடினால தான் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் தான் மொபைல் அகாடமி. ஓ கீப் சப்ஸ்கிரைப் டு மொபைப் அகாடமி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.